மயிலே மயிலே எக்ஸ்கியூஸ் மீ சார் கம் இன் சார் அந்த பெண்டிங்க ஸ்பெல்லாம் எடுத்துட்டு வா ஓகே சார் Pending cases file. என்ன கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் யாருங்கற லிஸ்ட் எனக்கு வேணும் ஓகே சார் சரி நான் சொல்ற லிஸ்ட் எல்லாம் நோட் பண்ணிக்க ஓகே சார் செயின் ஸ்நாச்சிங் Accused பேர் திருமூர்த்தி எம்ஜிஆர் நகர் பியூரோ புல்லிங் அக்யூஸ்ட் சொல்லுங்க சார் பியூரோ புல்லிங் அக்யூஸ்ட் பேர் சேகர் தேவதாசன் காலனி சூசைட் கேஸ் பேர் ஜெயகீதா பாரதி தெரு Sorry, sir. Next, sir. Now, get a hold on a patient of my love. Phone I did. Revathi, Sindhil Nagar. Okay, sir. My love, this is irritating. One call attend panna. Illana mute la podu. Sorry, sir. அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல மயில் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்றதுன்னே தெரியலையே சொல்லுங்க சார் நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் ஆ இங்கதான் இருக்கேன் வாங்க எப்போ வேணாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க சரி சரி வாங்க 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 ஹலோ ஏன்கா திரும்ப திரும்ப போனை அடிச்சுக்கிட்டே இருக்க போனை கட் பண்ணா நான் வேலையில பிஸியா இருக்கேன் நீ புரிஞ்சுக்க மாட்டியா நீ தாண்டி என் நிலைமைய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடி என்னாச்சுக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்னத்த சொல்றது மயில கையில் செஞ்ச காரியத்தை நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்குடி நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தையே தேடி கொடுத்துட்டா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா கையிலக்கா அப்படி என்ன செஞ்சது கையில் இப்போ கர்ப்பமா இருக்காடி என்னக்கா சொல்ற கையிலக்கா கர்ப்பமா இருக்கா அக்கா அத கையில கண்ணிக்கு போனடிக்கு அந்த ராஸ்கல் தப்பா நடவடி புரிஞ்சுக்கிட்ட அக்கா திரும்ப வந்துருச்சே அப்புறம் எப்படி கா இதெல்லாம் நடந்துச்சு நம்ம கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்க மயில ஒரு வாரமும் அவன் கூட புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்திருக்கான் அந்த அயோக்கிய வாரிசதான் அவன் சுமந்துட்டு இருக்கான் என்னால இப்பவும் இத நம்ப முடியலக்கா நீ ஏதாவது யோகமா சொல்றியா என்ன இல்லடி கையில் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா வீட்டுல இருந்தப்போ அவ திடீர்னு வாந்தி எடுத்தா உடனே அம்மா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க என்ன தயவு செஞ்சு என் போக்கில விட்டுரு இதுக்கு மேல என் பின்னாடி வந்த நான் சொன்னதை செஞ்சிருவேன் இது என் மேல சத்தியம் அக்கா அம்மா இப்ப எங்க போயிருக்காங்க தெரியலடி ரொம்ப கோவமாவும் ஆவேசமாவும் பேசிட்டு போனாங்க
நான் கையில பாக்குறதா இல்ல அவங்க பின்னாடி ஓடுறதான்னு தெரியல மயிலு. இன்னொரு பக்கம் அம்மாவை தடுக்காம விட்டுட்டோமேனு மனசு அடைச்சுக்குது மயிலு. உன் விஷயத்துல அவங்க ஏற்கனவே நொந்து போயிட்டாங்க மயிலு. கையிலும் இவ்ளோ பெரிய அசிங்க பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்கடி. அவங்களை என்னால சமாதானப்படுத்த முடியல மயிலு. நீங்க எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு இருங்க, நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மயிலு. கோபத்துல அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு பயமா இருக்கு மயிலு. நீ தாண்டி அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அம்மா தப்பா ஏதாவது முடிவெடுக்கிறதுக்குள்ள அவங்கள தடுத்து நிறுத்தணும் மயிலு. மயிலு, கூப்பிடுறது காதுல விழலையா? அங்க என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வா. அக்கா நீ உனக்கு கவலைப்படாதக்கா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றக்கா. எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுறது? வேலை முடியறதுக்கு முன்னால உன்னை யாரும் வெளியே போக சொன்னது? சார் நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க, அதான் ஒரு அவசரமான போன் கால். நான் போன் பேசினா நான் உன்னை வெளியே போக சொன்னேனா? அப்புறம் எதுக்கு போனேன்? எனக்கு போன் வந்தாலும் சரி, நான் அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, என்னோட உத்தரவு இல்லாம அடுத்த வேலைக்கு போக கூடாது. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். இங்க பாரு, நான் மத்த நேரத்துல ஜாலியா ஃப்ரீயா இருப்பேன், ஆனா வேலைன்னு வந்துட்டா ஐ வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். அத புரிஞ்சு நடந்துக்க. ஓகே சார். நோட் பண்ணிக்க. கயல் வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால தான் சுசீலா வீட்டை விட்டே போயிருக்கேன். சுசீலா இல்லைன்னா என் பொண்ணுங்க மூணு பேரும் தவிச்சு போயிடுவாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுறது? அக்யூஸ் நேமு ராஜாராம், ராபரி கேஸ், குருமூர்த்தி. எழுதியாச்சா? எழுதியாச்சு சார்.